நான் வந்து 100 ரூபீஸ் வச்சிருக்கேன். 100 ரூபீஸ வச்சுக்கிட்டு எப்படி கிரிப்டோ கரன்சில வந்து ட்ரேட் பண்றது, அதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் இருக்கா? வணக்கம் நண்பா, நீங்க வந்து இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் ஆவது பண்ணுவீங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த வீடியோல நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு அவேர்னஸ் இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம். சோ அதனால இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. சோ அதனால கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகேப்பா, இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து ரொம்பவே பாசிட்டிவா பண்ணியிருந்தாரு. அண்ணா, நான் உங்க சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் மூலமா நான் வந்து கிரிப்டோ கரன்சில பாத்தீங்கன்னா லாஸ் ஆனதை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு இருக்கேன், லாஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்பவே ஹாப்பியா சொல்லிக்கிட்டு தேங்க்ஸுமே பண்ணிக்கிட்டாங்க. ஏதோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. சோ நான் இந்த கமெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்த்திலாம் பேசல, கண்டிப்பான முறையில கிரிப்டோ கரன்சியை பொறுத்த அளவுக்கு லாஸுமே இருக்கும். இப்போதைக்கு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து டவுனா இருக்குன்னா மேபி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய 30-40% ஆஃப் மக்களோட போர்ட்போலியோ வந்து மைனஸ்ல தான் இருக்கும். ஏன்னா இப்ப கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மட்டுமே இல்லாம ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரே பாத்தீங்கன்னா டவுன் ஆயிட்டு இருக்கு, அந்த ஒரு காரணத்தினாலதான். பட் இந்த நண்பர் பாத்தீங்கன்னா நேத்து கமெண்ட் பண்ணிருக்கும் போது லாஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் மூலமா நான் வந்து மினிமைஸ் பண்ணிட்டு லாஸ வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கமெண்ட்டை வந்து பண்ணியிருந்தாரு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நான் வந்து 100 ரூபீஸ் வச்சிருக்கேன், 100 ரூபீஸ வச்சுக்கிட்டு எப்படி கிரிப்டோ கரன்சில வந்து ட்ரேட் பண்றது, அதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்ற விஷயத்த கேட்டுட்டு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 3000 ரூபீஸ் தான் காயின் டிசிஎக்ஸ்லயுமே மினிமம் டெபாசிட் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்களே, அப்ப நான் 3000 ரூபீஸ் இருந்தால்தான் கிரிப்டோ கரன்சில வந்து ட்ரேட் பண்ண முடியுமா, என்கிட்ட ஒரு 100 ரூபீஸ் இருக்குன்னா அதை எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்ற விஷயத்த வந்து கேட்டிருந்தாரு. சோ அவருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, நம்ம ஒரு கிரிப்டோ கரன்சி சேனல் வச்சிருக்கோம் அப்படின்றதுனால உங்ககிட்ட 100 ரூபீஸ் இருக்கா, 100 ரூபீஸ் மட்டும்தான் இருக்கா, தாராளமா இந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு இந்த கிரிப்டோ கரன்சி வாங்குங்க, ப்ராஃபிட் பார்த்துடலாம் அப்படின்றத சொல்றத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ப்ரமோஷனுக்காண்டி மட்டுமே சொல்லாம கண்டிப்பான முறையில அவர் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு பிரதரா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சில அட்வைஸ வந்து பண்ண விரும்புறேன். அவருக்கு மட்டுமே இல்லாம இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து இந்த வீடியோ மூலமா நான் ஒரு அவேர்னஸ் தான் உங்ககிட்ட சொல்லிக்க ஆசைப்படுறேன். சோ இவர் கேட்டிருக்கிற மாதிரி 100 ரூபாயை வச்சு எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு கிரிப்டோ கரன்சில வந்து கேட்டிருக்காரு இல்லையா. சோ இந்த மாதிரி உங்க கையிலயும் பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ், 200 ரூபீஸ் தான் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சஜஷன் வந்து அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, அதை வந்து கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா, கிரிப்டோ கரன்சியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க லைஃப் சேவிங்ஸ்க்கு அப்பாற்பட்டு ஏதாவது கொஞ்சம் பணம் வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சமா பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில போட்டு விட்டா மேபி ப்ராஃபிட் வரலாம் அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர, உங்ககிட்ட 100 ரூபீஸ் தான் இருக்கு அப்படின்னா அந்த 100 ரூபீஸையுமே கிரிப்டோ கரன்சியில ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டா வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது மேபி நீங்க வந்து படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகாதீங்க. இப்போதைக்கு உங்க ஏஜ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்க மல்டிபிள் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பணம் கிடையாது, உங்களோட நாலேஜ் தான் அப்படின்றது தான் அஸ் அ பிரதரா நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்க வேண்டிய விஷயம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு 25 இயர்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க மேபி ஏதோ ஒரு ஜாபுக்கு போறீங்க,
அப்படின்னா உங்களுக்கு வந்து வர்ற இன்கம்ல இருந்து ஒரு 5-10% வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர்ல வந்து ரிஸ்கே இருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேனே தவிர, நீங்க படிச்சுட்டு இருக்க காலம்ல வந்து 100 ரூபீஸ் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு மணியா இருக்கும் உங்களுக்கு வந்து. நீங்க 100 ரூபீஸ் எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு கேக்குறீங்கன்னா, கண்டிப்பான முறையில அந்த 100 ரூபீஸ் வந்து உங்களுக்கு இந்த டைம்ல வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்ற விஷயத்த வந்து என்னால கெஸ் பண்ண முடியுது. ஓகேவா? சோ 3000 ரூபாய் உங்களுக்கு பெருசா இருந்துச்சு, 100 ரூபீஸ் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த 100 ரூபீஸ்ல வந்து 10 ரூபீஸ் லாஸ் ஆனா கூட உங்களுக்கு அது பெரிய லாஸா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ அதனால இப்போதைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா உங்க நாலேஜ வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து மல்டிபிள் பண்ணிட்டே போங்க. அதுக்கப்புறமா மேபி 25 இயர்ஸ் கழிச்சு அப்படி நீங்க நாலேஜ மல்டிபிள் பண்ணி நல்லா கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலுமே 25 இயர்ஸ்க்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு ஹை சேலரியில இன்கம்ல போவீங்க இல்லையா. சோ அப்படி போகும்போது பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் சேவிங்ஸ பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பணம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க கிரிப்டோ கரன்சி செக்டர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நான் இப்பயுமே சொல்றேன், கிரிப்டோ கரன்சில வந்து 100% ரிஸ்க் இருக்கு அப்படின்றது முழுமையான உண்மை. சோ ஃபைனலி பாத்தீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அண்ணா அப்படின்னு சொன்னவங்களுக்கு வந்து ஆஸ் அ பிரதரா பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய சஜஷனையுமே எக்ஸ்பீரியன்ஸையுமே ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து நீங்களுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சஜஷன் தர விரும்புறீங்க அப்படின்ற விஷயத்த வந்து கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்படின்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்தவங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.